மகா மாயா மூலிகை வனம் நம்மளுடைய கேரள மாந்திரிக நிலையத்தின் சார்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தாவரங்களை குறிக்கக்கூடியதும் ஒவ்வொரு செடிகொடிகளை குறிக்கக்கூடியதும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க முறையாக பூஜை செய்ய முடியவில்லை எங்கிட்ட வந்து பூஜைக்கான போதுமான இடவசதி இல்லாதவங்க அந்த கிரகத்தினுடைய காரத்தை இப்போ நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகம் செய்ய வர்றீங்க ஒரு தொழில் தடங்க இருக்குது அப்படின்னாலே அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதற்குரிய செடிகளை அதற்குரிய மூலிகைகளை எடுத்து அந்த மூலிகையில் வந்து ஒரு பூஜை வச்சு அந்த மூலிகையில் வந்து நிவர்த்தி செஞ்சு அதை வந்து மையாக்கி மையை வந்து உரு கொடுத்து அதை வந்து தொழில் தடங்கள் நிவர்த்தியாகிறதுக்காக நாம் செஞ்சு கொடுக்குறோம் அதே ஒரு வகையில் இப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாதமாக நான் ஒரு மெத்தடை ட்ரை பண்ணோம் அது எப்படி அப்படின்னா மூலிகைகளை அந்த மூலிகைகளுடைய செடிகளை நம்ம உரு பண்ணி மட்டும் உரு பண்ணி அதை வந்து ஒரு பார்சலாக ஒரு வழிபாட்டு முறைகளுக்காக அவங்கள்ட்ட கொடுத்து அந்த வழிபாட்டு முறைகளை அந்த மூலிகையினுடைய தன்மைகளை அவங்களுடைய வந்து தினமும் அந்த மூலிகைக்குரிய மந்திரங்கள் அந்த மூலிகைக்குரிய தேவதையினுடைய உபாசனை இதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலை மிக அழகாக அது ஒரு அற்புதமான வேலையை செய்து மிகுந்த ஆராய்ச்சிக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலங்களாக இதற்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதற்கு என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக வகுத்து வச்சு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இப்படி இந்த இது பண்ணையில் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்குது அதை தான் நம்ம ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அந்த மூலிகை வனத்தில் மகாமாயா மூலிகை வனம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அதற்கு தகுந்தாற்போல மூலிகைகள் அதற்கு தகுந்தாற்போல் தெய்வ உபாசனைகள் அதற்கு தகுந்தாற்போல சில விஷயங்களை செய்து தெய்வங்களை எப்படி ஆவாகனம் செய்து தெய்வங்களை எப்படி ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்து நாம் பூஜை செய்கிறோமோ அதே போல் இப்போ வந்து சில வந்து கணவர் மனைவி வீட்டில் ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி சில பேர் செய்கிறாங்க அப்படி செய்யல அங்கே கொடுக்கக்கூடிய மைகளையோ அல்லது வந்து அதை கொடுக்கக்கூடிய மருந்துகளையோ அல்லது எந்திர தகடுகளையோ அவங்களால வீட்டில் வைக்க முடியறதில்ல ஏன்னா வந்து பார்த்தா இது என்னென்னு கேட்பாங்களோ இது என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க இது ஒரு இதாக இருக்கும் இதை இல்லாமல் என்னால் வேறு பண்ண முடியுமா அப்படிங்கிற சில டிஃபிகல்ட் இதில் இருந்தது ஸோ அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த மூலிகை மூலமாக உருவேற்ற அதுக்கு தினம் வந்து நீங்கள் அது வந்து பிளக்கு வைக்கலை அதுக்கு தினம் வந்து நீங்கள் நீர் ஊற்றியில் தினம் வந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்ய 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 அதுக்கு அற்புதமான அதிசயமான பலன்கள் கிடைக்கிறத நான் கண்கூடாக எங்களுடைய அனுபவத்திலையும் சரி எடுத்துப்படுறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிளைண்ட்டுகளுக்கு நான் அதை ரெஃபர் பண்ணி அவங்க எல்லாருமே இதை வாங்கி எடுத்து வச்சு செஞ்சு சூப்பரான கொடுத்துருக்குறாங்க அதற்கான மந்திரம் ஏன்னா உங்க நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களும் நீங்கள் சொல்லக்கூடிய பூஜை முறைகளும் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைக்கு உடனடியாக கிரகிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் நீங்கள் ஒரு கோயிலில் போய் வேண்டுறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் போய் வேண்டணும்னு சிலது நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி அதனுடைய வேண்டுதல்களை பல இடங்களில் வச்சுருப்பீங்க நடக்காது ஏன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய வேண்டுதலை கிரகிக்கக்கூடிய சக்தியும் உங்களுடைய ஜாதகத்தில் அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வத்தையும் நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து சரியாக வந்து நீங்கள் ப பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இது தெய்வசுத்தியாக இருக்கட்டும் தெய்வசுத்தியாக இருக்கட்டும் தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் இப்படிங்கிறத நான் ஒரு தனியாக ஒரு தொகுப்பாக வச்சு இந்த மூலிகையை வச்சே ஒரு வகுப்பும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மூலிகையை வந்து நேரடியாக காட்டி அல்லது படம் மூலியமாக நம்ம நேரடியாக வளர்ப்பு முறைகளை எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் எப்போ எந்த நேரம் பண்ணணும் அதுக்கு வந்து தூபதீபம் காட்டலாமா தூபதீபம் காட்டக்கூடாத மூலிகைகள் இருக்குது அது எப்படி அதற்கு எப்படி சாபனை நிபத்தி செய்கிறது இப்படிங்கிற பற்றியும் ஒரு செஷனாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் இறைவனுடைய சித்தத்தாலும் அது நடக்கணும்னா விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும் மேலும் இந்த மூலிகையில் பற்றி உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு நீங்கள் ஒரு எந்திர வாங்கி வைக்கிறீங்க எது வாங்கி வைக்கிறீங்க அப்படிங்குறது மாதிரி அதே போல் இந்த இந்த மூலிகையில் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த மூலிகையினுடைய மூலிகையத்தை வந்து கலையமாக பண்ணி கொடுக்கலாம் அதில் வந்து தினமும் நீங்கள் வந்து வச்சு பண்ணையில் அதை உரு பண்ணையில் அதுக்கு கீழே வந்து அதுக்கான தகடுகளையும் நாங்கள் பதிச்சு கொடுக்கலான் இருக்கிறோம் உங்களுக்கு யாராவது உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப உறவினர்களாக இருக்கட்டும் தொழிற்தடை தொழிற்தடையாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவை சொல்லுங்க விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய ஐயப்பாட்டுகளுக்கும் நிவர்த்தி செய்து அதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எப்படி செய்யணும் தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுக்குறேன் நன்றி மீண்டும் வேறொரு பதிவு